श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिम रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकम वंदे शांतिदमादियुक्तमनघम श्रीमाधवार्यम गुरुम श्रीशैल वंश निजतातंक सिंह सूरेः पादाम्बुज प्रणयिनं तदवाप्त मंत्रम श्रीमन्त्र सिंह गुरुवर्य कृपातबोधम श्री देवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे स्वादयन्निह सर्वेषां त्रयंतार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वंदे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। போன தடவை நம்ம போன கிளாஸ்ல பிரணிபாதமானது எப்படி பண்ணணும், சாஷ்டாங்கமாக தண்டவத் பண்ணணும், சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணணும். இந்த சாஷ்டாங்க பிரணாமம்ன்றதும் தண்டவத் பிரணாமம்ன்றதும் வேற வேறவா இல்ல ஒன்னேவா அப்படின்றதாக சாதாரணமா சந்தேகமானது வரும். சாஷ்டாங்க பிரணாமத்தையும் தண்டவத் பிரணாமத்தையும் வேற வேறையா சொல்றதுன்றது சகஜமா அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா தண்டவத் பிரணமிய தண்டவத் பிரணமே புவி அப்படின்னு இருக்கு. அப்ப சாஷ்டாங்க பிரணாமம்ன்றது வேறவா அப்படின்னா, அந்த தண்டவத் பிரணாம அனந்தரம் இந்த அப்படியே சாஷ்டாங்க பிரணாமம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதாக. அது எப்படி அப்படின்னாக்க, அதுக்குதான் அன்னைக்கு ஸ்லோகம் சொன்னார். அந்த பிரணாம லட்சணமானது பாஷ்யக்காரரே நித்தியானுஷ்டான லட்சண சங்கிரகத்துல பிரதர்சனம் பண்ணியிருக்கார் அப்படின்றத அன்னைக்கு சாதிச்சார். அது அதுக்கான பிரமாண ஸ்லோகம் சாதிச்சார். மனோபுத்தி அபிமானேன சஹன்யஸ்ய தராதலே கூர்மவத் சதுர பாதான் சிரஸ்தத்ரைவ பஞ்சமம் இதி அப்படின்றதாக. இதுல மனசு புத்தி அபிமானம் மூணு சப்தம் சொல்லியிருக்கு. மனசுனா நம்ம தெரியும் நம்மளுக்கு, அதுதான் வந்து அகங்காரிகமான ஒரு பதார்த்தம். அது அந்த அஞ்சு கர்மேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் இது எல்லாத்துக்கும் அது சககரிக்கிறது. மனசு இல்லைன்னா இந்த இந்திரியங்கள்லாம் காரியம் பண்ணாது. அதனால மனசு வந்து நிகிரகம் பண்ண வேண்டியதுல மனசும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்து. மனசையும் நிகிரகம் பண்ணணும், மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய சரணாரவிந்தத்துல அத சமர்ப்பிச்சுடணும் மனஹா. அதே மாதிரி அடுத்தது புத்திஹி. அந்த புத்தியும் புத்தியையும் நம்ம பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சிடணும். அதாவது என்ன, பகவத் விஷயினி புத்தியா இருக்கணும், பகவத் சம்பந்தி புத்தியா மட்டும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல பெருமாளிடத்துல இந்த மனசையும் புத்தியும் சமர்ப்பிச்சாதான் நம்மளுடைய எல்லா தாட்ஸும் பகவத் விஷயமாவே இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் அபியாசம் பண்றவாள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு இது ரொம்ப சகஜமா புரிஞ்சிடும் மனசு. ஏன்னா நம்ம ஆசைப்படுறதும் அதான். அந்த அபிமானம் அப்படின்னா என்ன, சாதாரணமா அபிமானம்னாக்க நம்ம எல்லாரும் அது வேண்டான் தானே சுவாமின்னு சொல்லணும், அபிமானம் இருக்கலாமா அப்படின்னா, இந்த நெசியான்னு வேற இருக்கிற சப்தத்துக்கு நெசியான விட்டுட்டுன்னு ஒரு அர்த்தம் கிடைச்சிடும் மனசுக்குள்ள. ஏன்னா மனோபுத்தி அபிமானேன சக நெசியன்னு இருக்கு இல்லையா, மனசையும் புத்தியையும் விடணும்னு சொல்லலையே, மனசையும் புத்தியும் பகவானிடத்துல சமர்ப்பிக்கணும் தானே சொல்றது. அதே மாதிரி அபிமானம்னா என்ன அர்த்தம்னா, இது பகவானிடத்துல சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு வஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவத் அபிமானம் இருக்கணும். அபிமானம்ன்ற சப்தத்துக்கு கர்வம்ன்ற அர்த்தம் இங்க கிடையாது. அகங்காரத்துக்கு அகங்காரம்ன்ற அர்த்தம் இந்த இடத்துல அபிமான சப்தத்துக்கு கிடையாது. அப்படியே அகம் இருந்ததுன்னா அது என்னன்னா, அகமர்த்தம்ன்றது எப்பவும் அனுவர்த்திச்சுட்டேதான் இருக்கும். ஆனா அந்த அகமர்த்தமும் அகங்காரமும் ரெண்டும் ஒன்னா இல்லையா அப்படின்னா, அப்படியே ஒன்னா இருந்தா கூட அந்த அகங்கா அகம் கரோ தீதி அகங்கார அனஹம் அகம் கரோ தீதி அகங்காரா என்பதாக வித்பத்தி ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார்.
அபூத தத்பாவே ஸ்விப்ரத்யயம் அப்படின்னு, அது இல்லாதது, அதுக்கு அதுக்கு முன்ன அது இல்ல, அது அப்படி அனகமா இருக்கிற அந்த சரீரத்துல அகம்ன்ற புத்திய அது கிரியேட் பண்றது, ஐ எம் சம்திங் அப்படின்ற ஃபீலிங்கே கொண்டு வந்துடுறது. அப்புறம் என்னடா பண்றதுன்னா அது உத்கிருஷ்ட ஜன அவமான ஹேத்துவாக ஆறுது. உத்கிருஷ்டமான ஜனங்களை அப்பமானப்படுத்துவதற்கு ஹேத்துவாக இந்த அகங்காரம் ஆறுது. அததான் வர்ஜனம் பண்ணணும்னு சொன்னதே தவிர, அகம் அகம்னு அகமர்த்தம் தோணிண்டே இருக்குமே, அதுக்கு அகங்காரம்ன்ற பேர் இல்ல. அது அது அதுக்கு வந்து அகமர்த்தகான், அகம் அகம்னு தோணாம இருக்காது. மோட்சத்துல கூட அகமர்த்த அனுவர்த்தி உண்டுன்னு சாதிக்கிறார். சொப்னாதிகள்லயும் அகமர்த்த அனுவர்த்தி உண்டு, சுஷுப்தி தசையிலையும் தூங்குற சமயத்திலயும் அகமர்த்தமானது அனுவர்த்திக்கிறது அப்படின்னு பாஷ்யக்கார் சாதிக்கிறார். அது எப்பவுமே விடாது அகமர்த்தம். அதனால நம்ம கரு அதை விட்டுணும் விட்டுணும்னா எப்படி அகமர்த்தத்தை விட முடியாது அப்படின்னா, இந்த விட வேண்டியது என்னன்னா அகங்காரம் வேறது. அந்த அது வந்து அகங்காரம்ன்றது கர்வம், அது கர்வாபர பரியாயம் உத்கிருஷ்ட ஜன அவமான ஹேத்துஹூன்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல அபிமான சப்தத்துக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. தொமேவ மாதாச்ச பிதா தொமேவன்னு சாதிக்கிற மாதிரியாக, ஓ நீரே எனக்கு எல்லாம்ன்றது அவரிடத்துல ஒரு அபிமானம். அபிமானம்னா அப்பனாப்பன் அப்படின்னு சொல்ற, என்ன பாஷாந்தரங்கள்ல அப்பனாப்பன், ஏக் அப்பனாப்பன் ஹோனா சாய், ஏக் மமதா ஹோனி சாயே அப்படின்ற. அது மமதா அப்படின்னா அர்த்தம் இந்த குழந்தைகளிடத்துல, குழந்தைகளிடத்துல அம்மாக்களுக்கு இருக்கிற ஒரு அபிமானம் இருக்கு பாருங்க. அது எப்படி அத அபிமானம்ன்ற சப்தத்தினால சொல்றோம். அபிமானயதி அபிமானயதி சம்மானயதி அந்த மாதிரி அர்த்தத்துல அபிமானம், எந்தன்ற ஒரு அபிமானம், என்னுடைய குழந்தை அப்படின்ற ஒரு அபிமானம். அதே மாதிரி பெருமாளிடத்துல நமக்கு, பெருமாளுக்கு நமக்கு ரெண்டு பேரும் அபிமானம் உண்டு. அந்த நமக்கு இருக்கிற அபிமானம் என்ன, எங்கப்பா எங்கப்பா தெரியுமோ பெருமாள் அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாவம். அந்த அததான் இந்த இடத்துல அபிமானம்னு சொல்ற. அப்ப நெசியான அது நெசியான விட்டுட்டும்னு அர்த்தம் கிடையாது. இந்த மனோ புத்தி அபிமானம் இது மூணுத்தோட தராத்தலே கூர்மவ சத்துரப்பாதான் சிரஹாச்ச நெசிய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த நெசியாவுக்கு இந்த மனோபுத்தி அபிமானேன சக எதை நியாசம் பண்ணணும்னா கூர்மவ சத்துரப்பாது என்னன்னு அங்கேயே சாதிக்கிறார். ரெண்டு கண், ரெண்டு கை, ரெண்டு கால், அதை இங்க சத்துரப்பாதான். கூர்மத்தை பொறுத்தவரை நாலுமே பாதமானபடினால கூர்மவ சத்துரப்பாதான்னு சாதிச்சிருக்கார். அதே மாதிரி சிரஸ்தத்ரைவ பஞ்சமம் இது அஷ்டாங்கம். மனசு புத்தி அபிமானம் ரெண்டு பிளஸ் ரெண்டு கால் அண்ட் கைகள் ரெண்டும் சேர்ந்ததுன்னா நாலு, பிளஸ் சிரஸ் அஞ்சு, அந்த அஞ்சு பிளஸ் மனோ புத்தி அபிமானம் ஆச்சுன்னா எட்டு ஆயிடுறது. இந்த சாஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு. அதே மாதிரி தண்டவத் பிரணாமியான்னு சொல்றதுனால முதல்ல தண்டவத் பிரணாமத்துக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கு. தண்டவத் பிரணமேத் புவின்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் அப்படியே ஒரு தண்டம் மாதிரி கீழே விழணும் அப்படின்னு சொல்றது. இது வந்து வேற மாதிரி சொல்றது. இது என்னன்னா முதல்ல தண்டவத் பிரணாமம் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த சங்கோச்சம் பண்ணிக்கணும். இந்த மனோபுத்தி அபிமானங்கள்லாம் விட்டு இத இப்படிப்பட்ட அந்த பிரணாமத்துக்கு எங்கடா விநியோகம்னா, அத நித்யானுஷ்டான அதிகாரிகள் பரமை காந்திகள் பகவத் கைங்கரிய ரதித்வாத்து பிரபன்னாதிகாரினஹா ஏவ, நித்யானுஷ்டானகாரினஹா பரமை காந்தினஹா பகவத் கைங்கரியைக ரதிஹி ரதித்வாத்து அவள்லாம் பிரபத்தி பிரபன்னாதிகாரினஹா உபாசகானாம் உபாய பக்தௌ அபி ஏதத் அனுஷ்டானம் உபயுஜ்யதே. அதாவது உபாசகாள் இது வந்து அவ இதை உபயோகம் பண்ற, நித்யானுஷ்டானகாரிகள் பரமை காந்திகள் பகவத் கைங்கரிய ரதித்வாத்து பிரபன்னாதிகாரினஹா ஏவ பிரபன்னாதிகாரின அவர்கள் பிரபன்னாதிகாரினஹா உபாசகானாம் உபாசகர்களுடைய உபாய பக்தியில, உபாய பக்தி அப்படின்னா நம்மளுக்கு வந்து உபாயமாகிற பக்தி, சாத்திய பக்தி வேற, அப்புறம் கிடைக்க போற பக்தி வேற, இது உபாயமாக அனுஷ்டானம் பண்ற பக்தின்றது வேற. ஏன்னா சாதன பூத்தமான பக்தி வேற, சாத்திய பூத்தமான பக்தி வேற, அது அச்சீவ் பண்ண வேண்டிய பக்தி வேற, அச்சீவ் பண்றதுக்கே உபாயமாகிற ஒரு பக்தி வேற வேற. அந்த உபாய பக்தாவப்பி ஏத்தது அனுஷ்டானம் அவர்களுடைய இந்த அனுஷ்டானமானது அவர்களுக்கு உபயுஜ்யதே என்பதாக இது வந்து இதி விபாகான்னு சாதிக்கிறேன். அது வந்து பிரணிபாதஸ்ச சாஷ்டாங்க பிரணாமான்னு சாதிச்சார் இல்லையா, அது இந்த பிரணாமமானது இவாளுக்கு உபயோகமாறுது. வெறும் நமஸ்காரம் இந்த இடத்துல விவக்ஷிதம் இல்லை,
அது ஏன்னா வரப்போ ஒரு ஸ்லோகம் அது, அந்த இடத்துல வர விஷயம் அது நமோ சிந்தியா புதா கிளிஷ்டன்னு வரப்போறது. அதே மாதிரி இங்கேயும் நமோ நமோ யாமுனாயன்ற இடங்கள்லாம் வரதுனால இதை நடுவில் இதை விசாரிச்சுட்டார் இந்த விஷயத்தை. தத்ரேதம் ஆகத்தம் சுவஸ்ய சதாச்சாரியேக்ஷணாதிகம் எத் சம்பந்தாதமும் நாதமுனிம் பிரணமதி த்ரிபிஹி. இல்ல தத்ர இதம் ஆகத்தம் சுவஸ்ய சதாச்சாரியேக்ஷணாதிகம், இந்த அவருக்கு சதாச்சாரியேக்ஷணாதிகள் யார் மூலமாக வந்ததோ, யாரிடமிருந்து வந்ததோ, எத் சம்பந்தாதமும் எத் சம்பந்தாத்து எந்த ஒரு சம்பந்தத்தினால சதாச்சாரியேக்ஷணங்கள் கிடைச்சதோ அந்த நாதமுனியை பிரணமதி த்ரிபிஹி, மூணு ஸ்லோகங்களால அவரை பிரணாமம் பண்றார். மூணு ஸ்லோகங்களால பிரணாமம் பண்றார், அது இங்க முக்கியம். வரப்போற மூணு ஸ்லோகங்கள் நாதமுனியை பத்தியது அப்படின்னு. உக்தம் ச ஆச்சாரிய பிராச்சாரிய சன்னிபாதே, இங்கிருந்தா வஸ்துதா ஆரம்பிக்கணும். அதுவரை நான் சொல்லியிருந்தோம், இருந்தாலும் யாருக்கனா ஒரு சந்தேகங்கள் எழுந்திருந்தால் அதை வந்து ஒரு மாதிரி தண்டவத் பிரணாமத்துக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், அப்புறம் அந்த நியாச சப்தத்துக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை நிவாரணம் பண்றதுக்காக அந்த விஷயம், அது ரெண்டு மட்டும் இப்ப விவக்ஷித்தம் இந்த உபன்யாசத்தினுடைய பிராரம்பத்துல. அதற்கு மேல உக்தம் ச ஆச்சாரிய பிராச்சாரிய சன்னிபாதே, பிராச்சாரியான் உபசங்கிரிய உபசஞ்சிகிருக்ஷேத் ஆச்சாரியம் அப்படின்றதாக இருக்கு. ஆச்சாரியருக்கும் பிராச்சாரியரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் பிராச்சாரியரை உபசங்கிரிய பிராச்சாரியரை உபசங்கிரியன அப்ரோச் பண்ணி நடத்தும். உபசங்கிரிய அவரை கிரகித்துக் கொண்டு உபசஞ்சிகிருக்ஷேத் ஆச்சாரியம், அதற்கு அப்புறம்தான் இவன் வந்து அவரை பிரணாமம் பண்ணுவதற்காக நினைக்க வேண்டும். ஏன்னா முதல்ல பிராச்சாரியரும் ஆச்சாரியரும் ரெண்டு பேரும் இருந்துட்டா யார முதல்ல சேவிக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி சாஷ்டாங்க பிரணாமம் யார முதல்ல பண்ணணும் அப்படின்னா பிராச்சாரியான் உபசங்கிரிய, அதுக்கப்புறம் உபசஞ்சிகிருக்ஷேத் ஆச்சாரியம், உபசஞ்சிகிரிஹீஷா அப்படி உபசஞ்சிகிருக்ஷா அப்படின்னு சப்தம், உபசங்கிரஹீத்தும் இச்சா உபசஞ்சிகிருக்ஷான்ற வருது. உபசஞ்சிகிரி உபசஞ்சிகிருக்ஷான்றதுக்கு முன்ன உபசங்கிரஹான்னு ஒரு சப்தம் இருக்கு. உபசங்கிரஹான்னா என்ன அர்த்தம்னா அவரை அவருடைய சரணாரவிந்தத்தை முதலில் கிரகித்து கொண்டு, அதாவது அங்க பிரணாமத்தை சமர்ப்பித்து கொண்டுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து லபந்தமா வரைச்ச உபசஞ்சிகிரிய உபசங்கிரியன்னு வருது. உபசஞ்சிகிருக்ஷான்றது எங்க வருதுன்னா உபசங்கிரகித்தும் இச்சான்னு வரைச்சுதான் உபசஞ்சி கிரிக்ஷான்னு வருது, அதுக்கு முன்ன உபசங்கிரஹாது, அதுக்கு உபசங்கிரியன்னு லபந்தமான பதம், அதற்கு பிறகுன்ற அர்த்தத்துல வர லியப்ரத்தியம் உபசஞ்சிகிரிய அனந்தரம் ஆச்சாரியம் உபசஞ்சிகிரகித்தும் உபசங்கிரகித்தும் இச்சேத் அப்படின்ற அர்த்தத்துல உபசஞ்சிகிருக்ஷேத் ஆச்சாரியம்ன்றதாக ரொம்ப அழகான பதங்கள் உபயோகப்படுத்துறார். கொஞ்சம் கஷ்டமான பதங்களா இருந்தா கூட அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சன்னந்தம் அப்படின்னு பேரு. சன்னந்தம்னா இச்சார்த்தே இச்சாயாம் சன் அப்படின்ட்டு சன்னுன்ற பிரத்தியம் வருது. அது அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்யாசான்னு இருக்கு, அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு இருக்கு, ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றோம். அந்த மாதிரியாக புபுக்ஷா பிபாசா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வருது. பாத்து மிச்சா பிபாசா, போக்து மிச்சா புபுக்ஷா, அந்த மாதிரி உபசஞ்சி கிரிக்ஷா அப்படின்ற சப்தமானது நம்ம வியுத்பன்னமாயிருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அது சன்னந்தம்னு தெரிஞ்சுக்கணும். பிரதிஷேதாத் இதரோ லுப்யதே பூஜாச்சாசிய சகாசே இது பிராச்சாரிய வந்தன பிராதான்யம். அதாவது ஆச்சாரியரும் பிராச்சாரியரும் சேர்ந்திருக்கச்ச ஆச்சாரியருக்கு ஒரு விஷயத்த சொல்றது. இதரஹா என்ன பிராச்சாரியா அபேக்ஷையா இதரஹா, அதாவது ஆச்சாரியா பிரதிஷேதே இதரஹா, அவர் என்ன பண்ணணும்னா என்ன சேவிக்காதமா, அவர் இருக்கச்ச என்ன சேவிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லணும். பிரதிஷேதே இதரஹா லுப்யதே பூஜாச்சாஸ்ய சகாஷே அஸ்ய சகாசே பூஜா லுப்யதே, அவர் எதிர இருக்கும் போது பூஜையானது கிடையாது, அடியனுடைய பூஜையை பண்ணக்கூடாதுன்றதாக இச்சி பிராச்சாரிய வந்தன பிராதான்யம் அப்படின்றதாக பிராச்சாரிய வந்தனத்துக்கு பிராதான்யமானது சாஸ்திரம் கொடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த வாக்கியம் ஏதோ தர்மசாஸ்திர வாக்கியமா இருக்கணும். பிரதிஷேதே இதரஹா பிரதிஷேதே
பிரதிஷேதே திதரஹா, பிரதிஷேதே அது என்னன்றது கிளியரா தெரியல, அந்த புஸ்தகத்திலேயே கொஞ்சம் கிளாரிட்டி. பிரதிஷேதே திதரஹான்னு இருக்கணும். லுப்யதே சாஸ்ய பூஜா சகாசேதி பிராச்சாரிய வந்தன பிராதான்யம். பிராச்சாரியர் தான் வந்தனம் பண்ணணும்னு பிராதான்யமானது இருக்கு. அதாவது நாதமுனிகளுக்கு அதற்கு முன்ன ஆச்சாரியால் அதற்கு முன்ன நாதமுனிகள் அப்படி ஒரு கிரமம் இருக்கு. ஏன்னா நம்மள இது சொல்லுச்சா ஆள வந்தார் அதற்கு முன்ன மணக்கால் நம்பி நன்னதியவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி அப்படின்னு சொல்றோம் பாரு அந்த கிரமத்துல. அத்த புனகா சுவாச்சாரிய வந்தன பிரசங்கே தத் சந்நிதவு சுவாச்சாரியைஹி நிஷேதாதேவ சுவாச்சாரிய வந்தன ஸ்லோக நிர்மாண அபாவகா இது சுசங்கதமே தத்து. என்னது இவருக்கு சாட்சாதான ஆச்சாரியரான உய்ய கொண்டார விட்டுட்டு அதற்கு முன்ன இருந்த ஆச்சாரியரை இவர் பிரணாமம் பண்றாரு நாதமுனிகளை அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றதாக அமையிருது. ஏன்னா ஆச்சாரியாலும் பிராச்சாரியாலும் சேர்ந்திருந்த சமயத்துல சுவாச்சாரிய வந்தன பிரசங்கே தன்னுடைய ஆச்சாரியரை சேவிக்கணும்னு இவர் போக தத் சந்நிதவு சுவாச்சாரியைஹி நிஷேதாத்து பிராச்சாரிய சந்நிதவு அதாவது நாதமுனிகளுடைய சந்நிதியில சுவாச்சாரியைஹி தன்னுடைய ஆச்சாரியரானவர் நிஷேதம் பண்ணதுனால சுவாச்சாரிய வந்தன ஸ்லோக நிர்மாண அபாவகா தன்னுடைய ஆச்சாரியர சாட்சாத் ஆச்சாரியருடைய ஸ்லோகங்கள் வந்தன ஸ்லோகங்கள் இந்த பிரகரணத்துல அவர் சேர்க்கலை. ஏன்னா நாதமுனிகளை சேவிப்பா அது போரும் அப்படின்றதாக சாதிச்சிருக்கார். நிஷேதம் பண்ணணும்னு பிரதிஷேதேதி தரகான்னு இருக்கிறதுனால அது நாதமுனிகளுடைய சாட்சாத்தா மங்கள ஸ்லோகமானது சுசங்கதம். அதர்வைஸ் கேள்வி வரும் மொழியோ தன்னுடைய ஆச்சாரியரை சேவிக்காம பிராச்சாரியரை சேவிக்கிறாரேன்னு கேள்வி வந்ததுன்னா அதுக்காக இந்த பதில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மேல பகவத் பக்தி தத் ஸ்னேஹௌ லோகானுகிரஹைத்யமி பிராதான்யேன பிரகாஷ்யம் தே தத் ஸ்வபாவா ஸ்த்ரிசுக்ரமாத்து. மூணு யாருன்னா மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கா, பிடிஎஃப் காப்பி அப்புறம் அனுப்புறேன். அது வந்து இன்னும் எடிட் பண்ணணும், அது அப்புறம் அனுப்புறேன். அதை நடுவில் மெசேஜ் கொடுத்தா அடி என் ஹாவ் டு சி த மெசேஜ் அந்த கண்டினியூட்டி போயிட்டு அப்புறம் அனுப்புறேன். பகவத் பக்தி தத் ஸ்னேஹௌ லோகானுகிரஹ இத்யமி பிராதான்யேன பிரகாஷ்யந்தே தத் ஸ்வபாவா ஸ்த்ரிசுக்ரமாத். பகவத் பக்தி என்ன, அந்த பகவத் ஸ்னேகம் என்ன, லோகானுகிரகம் என்ன, இப்படி இந்த மூணு விஷயத்த இந்த கருதி இந்த மூணு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். எதுக்கு மூணு ஸ்லோகம் சாதிக்கிறார் அப்படின்றதுக்காக ஒரு காரணம் சாதிக்கிறார். பகவத் பக்தி சித்திக்கணும், அதற்கு முன்ன பகவானிடத்துல ஸ்னேகம் சித்திக்கணும். என்ன அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய உயர் நலங்கள் என்ன, உயர்வர உயர் நலம் உடையவன் என்பதாக அவருடைய அவரிடத்துல இருக்கிற குணங்கள்லாம் கிரகிச்சாதான் ஸ்னேகமானது ஏற்படும். அதற்கு முன்ன அதனாலதான் பகவத் பக்தியானது சித்திக்கும். அப்புறம் லோகானுகிரகா, லோக அனுகிரகம்னா சர்வ லோகங்களையும் சங்கிரகிக்கணும். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. நான் வந்து இருந்தா கூட நான் கர்மாவிலேயே தான் இருக்கேன், கர்மாவை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஏன்னா லோக சங்கிரகமே வாபி சம்பஷன் கர்த்து மருகசி அப்படின்றதாக கீதையில சாதிக்கிறேன். லோக சங்கிரகம் ரொம்ப முக்கியம், அதான் லோக அனுகிரகா அப்படின்ற சப்தத்தினால எல்லா சர்வலோகத்தையும் அனுகிரகம் பண்ண வேண்டிய புத்தி. அனுகிரகம் சங்கிரகம் அங்கேயே அங்கேயும் சங்கிரகம்ன்றதுக்கு அனுகிரகம்னு அர்த்தம் சொல்லலாம், இங்கேயும் அனுகிரகம்ன்றதுக்கு சங்கிரகம்னு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்றதாக லோகானுகிரகா இந்த மூன்று விஷயங்கள் பிராதான்யேன பிரகாஷ்யந்தே பிராதான்யம் பிரதானமாக தெரிவிக்கப்படுகின்றன. தத் ஸ்வபாவாக அதாவது ஆச்சாரியருடைய ஸ்வபாவம், அதாவது பிராச்சாரியரான நாதமுனிகளுடைய மூணு ஸ்வபாவம் என்னதுன்னா பகவத் பக்தி, அவரிடத்துல ஸ்னேகம், லோகானுகிரகா. இது ரொம்ப ஆச்சாரியாளுக்கு இருக்க வேண்டிய அற்புதமான குணங்கள்ல ஒண்ணு லோகானுகிரகம். எல்லோரும் உய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அந்த மூணும் இந்த மூணு ஸ்லோகத்தினால இவர் சங்கிரகம் பண்றார். மூணு ஸ்லோகம் அதுக்காக சாதிக்கிறார் அப்படின்றதாக ஒரு காரிக்கையை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். சோ பகவத் பக்தி தத் ஸ்னேகவ் அப்படின்னு அந்த ரெண்டுத்தையும் விவச்சனமா சங்கிரகம் பண்ணிட்டு
அபார்ட் ஃப்ரம் தட் லோகானுகிரகான்னு இன்னொன்று இருக்கிறதையும் சேர்த்து ஈத்தி அமி அசௌ அமோ அமி அப்படின்ற பகுவச்சனத்தினால சங்கிரகிச்சு ஸோ இந்த முதல்ல சொன்ன ரெண்டையும் பிளஸ் லோகானுகிரகா ஆல் த த்ரீன்ற அர்த்தத்துல இத்தியமி பிராதான்யேன பிரகாஷியந்தே சிக்னிபிகண்ட்லி பீயிங் ஹியர் எஸ்டாப்ளிஷ்ட் தத் ஸ்வபாவாக நாதமுனிகளுடைய அந்த பிராச்சாரியருடைய சுவாவம் மூணு சுவாவத்தை இங்க கிரமேண மூணு ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அப்படின்னு அப்படின்றதாக இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வைராக்ய பரபக்தியாதேகே தத்துவ ஜானம் பிரசாதகம் இது ஜாபயித்தும் தஸ்ய த்ரிஷுபத்யேஷு சங்கிரஹா. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, வைராக்கியம் என்ன, பரபக்தி என்ன, தத்துவ ஜானம் என்ன, இது மூணு. இந்த வைராக்கியம் அதுல அதுக்குள்ள இந்த வைராக்கியம் பரபக்தி இத்தியாதிகளுக்கு தத்துவ ஜானம் தான் பிரசாதகம் என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக அந்த ஞான வைராக்கிய ராசையேன்ற இந்த தத்துவ ஜானம் இருக்கே அது வைராக்கியத்திற்கும் பக்திக்கும் பக்திகளுக்கும் அதுதான் பிரசாதகம் காரணமாக அமைவது. ஒருவனுக்கு வைராக்கியம் வர வேண்டும் என்றால் தத்துவ ஜானம் வேணும், பரபக்தி வர வேண்டும் என்றால் தத்துவ ஜானம் வர வேண்டும். அதனால நம்மோ அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்ற ஸ்லோகத்தில் நம்ம இன்னும் அந்த ஸ்லோகத்தையே ஆரம்பிக்கல, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கல, ஆனா அதுக்கு முன்னையே அவதாரிக்கையில அந்த ஸ்லோகத்தினுடைய ரகசியங்களை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா என்ன கிருப்பையா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன்லயே சொல்லிட்டாக்கா அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சா அது எதுக்குன்னு புரியும் இல்லையா நம்மளுக்கு. அதுல வந்து வைராக்கியம் பரபக்தி ரெண்டும், வைராக்கியம் பரபக்தி ரெண்டும் வேணும். அதற்கு எதிராக முக்கியம்னா தத்துவஜானம் முக்கியம்ன்ற விஷயத்த, தத்துவஜானம் தான் பிரசாதகம் இந்த ரெண்டுத்தையும் சாதிக்க வல்லது இது ஞாபகித்தும் என்பதை தெரியப்படுத்துவதற்காக த்ரிஷு பத்யேஷு சங்கிரஹா இது எல்லாத்தையும் மூணு பத்தியத்துல சங்கிரகம் பண்றார். தத்ராபி பர்வபேதேன ஞான பக்தியோகோ பரஸ்பரம் ஹேத்து காரியத்வயோகோ ஜ்ஞப்தியை த்விவிதாத்ர த்விதா ஸ்தாபிதா கிரமஹா த்விதாத்ர ஸ்தாபிதா கிரமஹா என்பதாக ஒரு ஸ்லோகம். தத்ராபி அங்கும் கூட பர்வபேதேன அதாவது கிரமபேதேன இது பருவம் இருக்கு அதுல, இது முதல்ல இது அடுத்ததுன்ற ஞான பக்தியோகோ பரஸ்பரம் ஹேத்து காரியத்வயோகோ ஜ்ஞப்தியை ஞானத்திற்கும் பக்திக்கும் ஒண்ணு ஹேத்து ஒண்ணு காரியம் ஒண்ணு சாத்தியம் ஒண்ணு சாதகம். அதாவது ஞானம்ன்றது சாதகம் பக்தின்றது சாத்தியம், ஞானத்தினால்தான் பக்தி சாத்தியமாகிறது, தத்துவ ஞானத்தினால பக்தியானது சாத்தியமாகிறது என்பதை ஹேத்து காரியத்வயோகோ ஞப்தியை அதை ஞாபகப்படுத்துவதற்காக ஞப்திகின ஞானம் சாதாரணமா அந்த ஞப்தியை அந்த ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஹேத்து காரியத்வயோகோ ஞப்தியினை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவது, ஞாபகப்படுத்துறதுன்றதும் ஒரு விதமான ஞானம் தானே, அதனால ஞப்தியை ஞப்திக்கு ஞானம்னு அர்த்தம் சொன்னாலும் ஞப்தியைன்றது ஞாபகப்படுத்துறதுக்காகன்ற அர்த்தத்தை சொல்ல முடியும். சோ ஹேத்து காரியத்வயோகோ ஞப்தியை விதாத்திர ஸ்தாபித்த கிரமஹா ரெண்டு விதமான கிரமத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறார். என்ன கிரமம் அப்படின்னா ஒண்ணு விதாத்திர ஸ்தாபித்தா கிரமஹா என்ன கிரமம்னா அடுத்த ஸ்லோகம்ல குரோஹோ ஞானாதி சம்பத்தி தஸ்யா சர்வாதிசாயிதா லோகோபகாரிதா அபி உக்தே உக்தா இத்தியதோ ந புனருக்ததா. இதுல ரெண்டு என்ன ரெண்டு விதமான கிரமம் அப்படின்னாக்க ஒண்ணு அந்த வைராக்கிய பிராதான்ய இது சொன்னார் முதல்ல பகவத் பக்தி தத் ஸ்னேகவ் லோகானுகிரகான்னு ஒரு கிரமம், இன்னொன்னு வைராக்கிய பரபக்தி தத்துவ ஜானம் இது ஒரு கிரமம். அதனால இந்த ரெண்டும் எதுக்குடா சொன்னார்னா பர்வபேதேன அந்த ஞான பக்தி இதுக்கெல்லாம் வந்து பரஸ்பரம் அந்த ஹேத்து ஹேத்துமத் பாவமானது ஞானத்துக்கும் பக்திக்கும் இருக்குன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கிரமமானது சாதிச்சார், ரெண்டு விதமான கிரமத்தையும் சாதிச்சார். பகவத் பக்தி தத் ஸ்னேகவ் லோகானுகிரகா. அதனால என்ன இருது இதுல இருந்து அந்த ஹேத்து காரியத்துவம் அது பகவத் பக்தின்றது வரணும்னா தத்துவ ஜானம் வேணும் அப்படின்றதுக்காக பகவத் பக்தி தத் ஸ்னேகம் லோகானுகிரகா அப்படின்னு ஒரு கிரமம் சாதிச்சார். இங்க அதே மாதிரி தத்துவ ஜானம் வைராக்கியம் பரபக்தி இந்த வைராக்கியத்துக்கும் பரபக்திக்கும் தத்துவ ஜானம் காரணமாக இருந்ததுன்னு இன்னொரு கிரமம்.
குரோஹோ ஞானாதி சம்பத்திஹி தஸ்யாஹ சர்வாதிசாயிதா லோகோபகாரிதா அபி உக்தா இத்யதோ ந புனருக்ததா. சரி, இது திருப்பி அதே அதே விஷயத்தே ரெண்டுலையும் சொல்ற மாதிரி புனருக்தி இருக்கே அப்படின்னாக்க, அதுக்கு வந்து முதல்ல வந்து குரோர் ஞானாதி சம்பத்தி, பகவத் பக்தி, தத் ஸ்னேகம், லோக அனுகிரகம், இதெல்லாம் யாருண்ட இருக்கு? குரு குருண்ட இருக்கு. அவரிடத்துல ஞானம் இருக்கு, அப்புறம் பகவத் பக்தி, அதனால ஏற்பட்ட பகவத் பக்தி இருக்கு, அதனால ஏற்பட்ட தத் ஸ்னேகம் இருக்கு, அப்புறம் லோக அனுகிரக புத்தி இருக்கு என்று. குரோர் ஞானாதி சம்பத்தி தஸ்யா சர்வாதிசாயிதா, அதுதான் உத்கிருஷ்டமானது என்று சொல்லுவதற்காக முதல் கிரமம். அப்புறம் அதாவது லோகோபகாரிதா, அது அது மூணும் வந்து குரோர் ஞானாதி சம்பத்தியை சொல்றதுக்காக வந்தது. அப்புறம் ரெண்டாவது கிரமம் வந்து வைராக்கிய பரபக்தி ஆதேகே தத்துவ ஞானம் பிரசாதகம்னு ஜெனரலைஸ்டா, ஜெனரலாக வைராக்கியம் பரபக்தி இதெல்லாம் தத்துவ ஞானம் தான் பிரசாதனம் பண்ணும் என்பதை சொல்லுவதற்காக ரெண்டாவது கிரமம். அப்படி அது அந்த ரெண்டுத்தையும் இங்க வந்து ந புனருக்ததா, ஏன்னா முதல்த வந்து என்ன விஷயம்ன்றத சொல்லிட்டாக்க, அது குருவனுடைய ஞானாதி சம்பத்தி தஸ்யாக சர்வ அதிசாயிதா லோகோபகாரிதா, இத மூணுத்தையும் சொல்றதுக்காக முதல் கிரமமானது வந்திருக்கு. ரெண்டாவது கிரமமானது வைராக்கிய பரபக்தி தத்துவ ஞானத்தை சொல்லி அந்த தத்துவ ஞானமானது வைராக்கியத்துக்கும் பரபக்திக்கும் சாதகம்னு சொல்றதுக்காக அந்த ரெண்டாவது கிரமமானது வந்திருக்குன்னு சொல்லி இல்லாமனதுனால ஒரே விஷயத்தையே ரெண்டு தடவை சொன்ன மாதிரி ஆகாது அப்படின்றத புனருக்தி இல்லைன்னு சாதிக்கிறார். கர்ணத்ரய சம்பந்த பிரதிபந்த பிரசாந்தையே திரிவாரம் மங்களாச்சாரா இது கேச்சித் பிரச்சக்ஷதே. சோ கர்ணத்ரய சம்பந்த பிரதிபந்த பிரசாந்தையே, மனோ வாக் காயங்கள் மூணுத்துக்கும் கர்ணத்ரயம் என்பதாக பேர். மனசு, வாக்கு, சரீரம், இந்த கர்ணத்ரய சாரூபியம் அப்படின்றதாக மூணு கரணங்களுடைய சாரூபியமானது தேவை. ஒரே விதமாக இருக்கும் தன்மை, மனசு நினைக்கிறதையே வாக் சொல்லணும், வாக் சொல்றதையே சரீரமானது பண்ணணும் என்ற ஒரு கிரமம் வேணும் இல்லையோ. அந்த மூணும் மன அதாவது கர்ணத்ரய சாரூபியம் என்று சொல்லப்படுவது. அந்த கர்ணத்ரய சம்பந்த பிரதிபந்தம், அது அது மூணுத்துக்கும் சம்பந்தம் ஏற்படணுமோ இல்லையோ, மனசு, இந்திரியம், வாக்கு, வாகிந்திரியம், அப்புறம் சரீரம், இது மூணுத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு பிரதிபந்தகங்கள் இருக்கு. அந்த பிரதிபந்தகங்கள் நம்மளுக்கே புரியுது, மனசு ஒண்ணு நினைக்கிறது, வாக்கு வேற ஒண்ணு சொல்றது, அப்புறம் சரீரம் வேற ஒரு காரியம் பண்றது, இப்படியாக நம்மளுக்கு கர்ணத்ரய சாரூபியம் இல்லாம இருக்கிறதுனால ஏற்படுற சிரமங்கள்லாம் தெரியும். ஏன்னா பிராகிருத்தமான சரீரமானபடினால சம்சார சாகரத்துல முழுகி இருக்கிறதுனால நம்மளுக்கு நன்னா தெரியும் நம்மளுடைய குறை என்னன்னு நன்னா தெரியும். அதுக்கு ஏண்டா அந்த கர்ணத்ரய சாரூபியம் ஏற்படல அப்படின்னாக்க, அதுக்கு சில பிரதிபந்தகங்கள் நம்ம கர்மானுகூலமா கர்மகிருத்தமான கர்மாவனால ஆர்ஜித்தமான புண்ணிய பாபங்களால ஏற்படுற பிரதிபந்தகங்கள் இருக்கு. அந்த பிரதிபந்தகங்களை பிரசாந்தி பண்ணணும், அதெல்லாம் போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக திரிவாரம் மங்களாச்சாரஹா, மூணு தடவை மங்களாச்சரணம் பண்ணார். இது கேச்சித் பிரச்சக்ஷதே என்று சிலர் சொல்லுகிறார்கள். அந்யே இன்னும் சிலர் மங்கள பூயஸ்துவ சித்தியை, அந்யே மங்கள பூயஸ்துவ சித்தியை, மங்கள கர்மணாம் கிரியா சமபிஹாரோயம் இது சாபல்யம் அபியதுகு என்பதாக, அதாவது சாஸ்திரங்கள்லயும் நியாயசாஸ்திரத்துல ஆரம்பிக்கச்சு மங்களாச்சாரணம் பண்ணணும்ன்றதாக, மங்களாச்சார யுக்தானாம் நித்தியஞ்ச பிரயத்தாத்மனாம் அப்படின்றதாக வினிபாத்தோன வித்தியத்தை, அவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, கிரந்தம் பூர்த்தி ஆகணும், கிரந்தத்துக்கு வேண்டிய ஞானங்கள், அந்தந்த சமயத்துல தோண வேண்டிய விஷயங்கள் தோன்றது, இதெல்லாம் ஏற்படணும்னு மங்களாச்சரணத்துக்கு ஒரு பிரயோஜனம் சாமான்யமா சொல்ற. மங்கள பூயஸ்த சித்தி, மங்களம் ஒரு மங்களம் சொல்லிட்டு விட்டுடக்கூடாது, மங்களம்ன்றது நிறைய பண்ணணும். ஏன்னா நிறைய பிரதிபந்தகங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் அவ்வளவு பிரதிபந்தகங்களும் போகணும்னா மங்கள பூயஸ்தம் வேணும்ன்றதாக மங்கள பூயஸ்த சித்தியை மங்கள கர்மணாம், ஏன்னா மங்கள கர்மாக்களுக்கெல்லாம் நிறைய பிரதிபந்தகங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் போற அளவுக்கு மங்களமானது பண்ண வேண்டும், மங்களாச்சரணம் பண்ண வேண்டும். இந்த மங்களாச்சரணம்ன்றது வேதத்தினாலேயே விகிதமானது அப்படின்றதாக நம்ம ஒத்துக்கிறோம்.
எந்த எப்படிப்பட்ட வேதத்தினால ஒத்துக்கப்பட்டதுன்னா சிஷ்டாச்சாரத்தினால அனுமிதமான வேதத்தினால ஒத்துக்கொள்ளப்படுகிறது. சிஷ்டாச்சாரம் அனுமித்த ஸ்ருதி போதித்த கர்த்தவியதாகம் மங்களம்ன்றதாக நியாயாதி சாஸ்திரங்கள்ல சொல்ற. அது நம்மளுக்கும் விரோதம் இல்லாததுனால அப்படியே நம்ம ஸ்வீகரிக்கலாம். அதுல ஒன்றும் ஏன்னா நியாய மத்தத்துல சொன்னது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வராத அளவுக்கு. ஏன்னா அனுக்தம் அந்யதா கிராஹியம் அவிருத்தம் அப்படின்றதாக நியமம். ஏன்னா சொல்லலைன்னா கூட இங்க சொல்லலைன்னா கூட இன்னொருத்தர் சொல்லி இந்த விஷயம் நம்மளுக்கு அனுகூலமா இருந்ததுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பரகல்பித்த தட்டாக உபஜீவனவத்துன்னு நியாயஸ்தானத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறோம். அந்த மாதிரியாக இந்த கிரியா சமபிவியாக சமபிகாரோயம், அதனால இந்த நிறைய மங்களாச்சரண கிரியைகள் அதனுடைய ஒரு தொகுப்பு இது. அது சாபல்யம், அதுவே ஒரு சபலமான விஷயம். என்ன அது கிரியா சமபிகாரான அந்த அந்த பிரதிபந்தகம் எல்லாம் போக்கடிச்சு ஒரு அநேக விதமான கிரியைகளாலதானே சாதிக்கப்படும். கரணத்ரய சாரூபியம் சித்திக்கணும்னா அதுக்கு எத்தனையோ காரியங்கள், அது எல்லாம் சித்திக்கணும்ன்றதுக்காக கிரியா சமபிகாரோயம் இச்சி சாபல்யம் அபியதுகு. அதாவது மங்கள கர்மணாம் கிரியா சமபிகாரா, மங்கள கர்மாக்களுக்கு வேண்டிய அளவுக்கு கிரியைகளினுடைய சமபிகாரம் ஏற்படுவதற்கு இந்த மங்கள பூயஸ்தம் அந்த மங்கள பூயஸ்தம் சித்திக்கணும்னா மங்கள பூயஸ்தம் இருந்தாதான் மங்கள கர்மாக்களுடைய கிரியா சமபிகாரம் எல்லா விதமான காரியங்களும் நிறைவேறும் என்பதற்காக மங்கள பூயஸ்தத்தை சொல்லுவதற்காக இந்த இடத்துல மூணு மங்களம் பண்ணியிருக்கார் என்று அந்த மூணு மங்களத்துக்கு சாபல்யத்தை சிலர் சொன்னார்கள். மூணு மங்களம் எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அந்த அது மூணு மங்களம் பண்ணணும்னு 30 மங்களமும் பண்ணலாம் நம்ம. அது இன்னும் பிரதிபந்தங்களை போக்கடிச்சு இந்த கிரியா சமபிகாரத்தை, அதாவது ஒரு எல்லா விதமான ஒரு காரியம் நிறைவேற்றுவதற்கான எல்லா கிரியைகளினுடைய ஒரு தொகுப்பையும் சேர்த்து அது பிரதிபந்தங்களை பூர்த்தி பண்ணி காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய அளவுக்கு மங்கள கர்மாக்களுக்கு மங்களமயமான கர்மாக்களுக்கு ஒரு ஒரு சாதகமான வஸ்து தேவைப்படுறதுனால இங்க அதை சாதிக்கிறதுக்காக அது எதிரானா அந்த மங்கள பூயஸ்தம்ன்றது என்ன ஆஸ்பெஷியஸ்னஸ் அதனுடைய ஒரு பூயஸ்தம் அது சித்திக்கிறதுக்காக மங்களாச்சரணம் மூணு தடவை பண்றார் அப்படின்றதாக சாபல்யத்தை மங்களாச்சரணத்தினுடைய சாபல்யத்தை மற்றும் சிலர் சொன்னார்கள். இத்தம் ஏவம் விபாவியம் ததுபயம் பாவ்ய சித்தையே பராசர நமஸ்காரோ வகுலாபரணானதிஹி. இத்தமேவம் விபாவியம் ததுபயம் பவ்ய சித்தையே, இன்னும் ரெண்டு மங்களாச்சரணம் பண்ணியிருக்க. எது அதுவும் பவ்ய சித்தையே, என்ன நடக்கணுமோ அது நன்னா சித்திக்கிறதுக்காக பராசர நமஸ்காரமும் பகுலாபரண ஆனத்தியும் என்ற அந்த ரெண்டும் இதே மாதிரியாகத்தான் செய்யப்பட்டுள்ளது. இதே மாதிரி என்றால் என்ன, அந்த மங்களாச்சரணம் பண்ணி அது என்னுடைய பூயஸ்துவத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மங்கள பூயஸ்துவத்தை சித்தி பண்ணி அதன் மூலமாக மங்கள கர்மாக்களுக்கு தேவையான ஒரு கிரியாகலாபங்களை உண்டு பண்ணி அதன் மூலமாக கிரந்த பரிசமாப்தி அதுவா காரிய பரிசமாப்தி அதுவா கரணத்ரய சாரூபியம் என்கிற ஒரு ஒரு ஸ்திதியானது ஏற்படுவதற்கு பிரதிபந்தங்களை போக்கி ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, அதான் பவ்ய சித்தையேன்ற சப்தத்தினால சொல்றேன். ததுபயம்னா பராசர நமஸ்காரா வகுலாபரணான திஹீதி ததுபயம் பவ்ய சித்தையே இத்தமேவம் இத்தமேவ விபாவியம். இதே மாதிரியாகவே மூணு மங்களாச்சரணத்துக்கு எப்படி பிரயோஜனம் சொன்னோமோ அது மாதிரி அந்த இடத்துலயும் அந்த பராசர நமஸ்காராத்மகமான மங்களாச்சரணத்துக்கும் வகுலாபரணருடைய ஆனதிஹி நமஸ்காரானாலும் ஆனத்தினாலும் ஒண்ணுதான். நதிஹி ஆனதிஹி பிரணதிஹி வினதிஹி எல்லாம் இதே அர்த்தத்துல உபயோகப்படுத்தக்கூடிய சப்தங்கள். அதனால அந்த ஸ்லோகங்களுக்கு அங்கங்க எத்தனை எழுத்து வேணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணுவா. அதனால வகுலாபரணானதிஹி பராசர நமஸ்காரா ததுபயம் இத்தமேவ விபாவம், இதே மாதிரியே தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள் என்பதாக. சர்வாண்யேதானி பாகவத வந்தனானி பகவத் வந்தன நாந்தரீயகதையா அனுஷ்டீயந்தே கிருஷ்ணஸ்யாபி பிரபந்த நிர்மாணஸ்ய பகவத் அபிவந்தன ரூபத்வாதி. சாட்சாத்தா பகவத் வந்தனமே பண்ணலையே, இதுல பாகவதாளுடைய வந்தனம் தானே பண்ணியிருக்கு, பகவத் வந்தனம் பண்ண வேண்டாமோனால் இந்த கிரந்தத்தினுடைய உத்தேசமே பகவத் வந்தனம் தான். அதனால பாகவதா அபிவந்தனமானது இங்க பகவத் வந்தனத்துக்கு எக்ஸ்டர்னலி டன் அர்த்தம். தோ எக்ஸ்க்ளூசிவ்லி டன் பட் எக்ஸ்டர்னலி டன். நாந்தரீயகதையா ஆந்தரீயகம்னா என்ன, இன்டர்னல்
நான் தரியகம்னா என்ன? எக்ஸ்டர்னல். சோ பகவத் பந்தனம்லாம் பகவத் பந்தன நான் தரியகதையா பகவத் பந்தனத்திற்கு உட்படாமல் பாகவத வந்தனங்கள் இவைகள் சர்வாண் ஏதானி பாகவத வந்தனானி என நாதமுனிகளுடைய வந்தனம் அப்புறம் பராசரருடைய வந்தனம் வகுலாபரணர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய அபிவந்தனம் இவைகளெல்லாம் கிரந்தத்திற்கு அதாவது ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்திற்கு வெளியில் செய்வதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அனுஷ்டியந்தே ஏன்னா இந்த ஹோல் கிரந்தத்துக்கு விஷயமே பகவத் அபிவந்தனம் தான் அதனால அது தனியா ஒரு தடவை ஒரு மங்களாச்சரணம் பண்ணணும்ன்ற அவசியம் மங்களாச்சரணத்துக்குள்ள சேர்க்கணும்ன்ற அவசியமானது அவருக்கு ஏற்படலை அப்படின்னு ஏன்னா சாதாரணமா எல்லாருக்கும் கேள்வி என்னென்ன வருமோ அவ்வளவையும் சுவாமி தேசிகன் ஊயிச்சு நம்மளுக்காக சாதிக்கிற இதை தவிரவும் நம்மளுக்கு கேள்வி வரும் அதனால இது அந்த மாதிரி இந்த விஷயத்த சாதிச்சுட்டு பகவத் பந்தனம் சுவாத்தியம் குருவந்த இன்னொரு காரணம் சாதிக்கிற பகவத் பந்தனம் சுவாத்தியம் குருவந்தன பூர்வகம் க்ஷீரம் சர்க்கரையாயுத்தம் ஸ்வதத்தேகி விசேஷத்தா பகவத் பந்தனம் கூட பாகவதாளுடைய குருக்களுடைய வந்தனம் குருனா ஆச்சாரியர் குருனாக்க வேற ஆச்சாரியால்னா வேறன்னு சில பேர் எல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கா அது மாதிரி எல்லாம் கிடையாது இந்த இடத்துல என்ன குஹு அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயமாச்சரதே அஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரியேஷ்யதே அப்படின்ற எல்லாமே குருன்ற ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியர் என்கிற குருவுக்கும் பொதுவானவைகள் தான் அதனால குருவந்தன பூர்வகம் க்ஷீரம் பகவத் பந்தனம் சுவாத்தியம் பகவத் பந்தனமானது குருவந்தனம் இல்லாம அது சுவாத்தியமாக இருக்காது அதாவது பருக தகுந்ததாக இனிமையாக இருக்காது பகவத் வந்தனம் இனிமையாக இருக்காது எப்போ குருவந்தன பூர்வகம் பண்ணப்படவில்லை என்றால் ஏன்னா அவருக்கே பிடிக்காது சுவாமிக்கே நம்ம யார சந்தோஷம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பகவத் வந்தனம் பண்றோமோ அது பாகவதாளுடைய வந்தனம் இல்லாம அது ஸ்வதிக்காது சுவாதுவா இருக்காதுன்னு சுவாதுனா டேஸ்டியா இருக்கா ஸ்வீட்டா இருக்காதுன்னு எப்படின்னா க்ஷீரம் சர்க்கரையாயுத்தம் க்ஷீரம் வந்து சர்க்கரை இல்லாம எப்படி அது இனிப்பாக இருக்காதோ க்ஷீர சுவாதுவாக இருக்காதோ பருக தகுந்ததாக இருக்காதோ அது என்ன எல்லாருக்கும் க்ஷீரம் இப்பெல்லாம் வந்து சர்க்கரை இல்லாத சாப்பிடுறோமே சுவாமி அப்படிலாம் கேட்கக்கூடாது க்ஷீரம் சர்க்கரையாயுத்தம் ஸ்வதத்தே விசேஷத்தான்னு அவரே போட்டார் இல்லைன்னாலும் ஸ்வதத்தே ஆனா விசேஷத்தா எப்ப ஸ்வதத்தேன்னா எப்ப விசேஷமாக அது சுவாதுவாக இருக்கிறது என்றால் சர்க்கரையாயுக்தம் க்ஷீரம் சர்க்கரையேவ அப்படின்னு சுவாமி தேசிகன் தான் இங்கேயும் இல்லையா தசாவதார ஸ்தோத்திரத்திலயும் அதே மாதிரி சாதிக்கும் இப்போ சாட்சாத்தாக முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண போறார் அதுக்கு முன்ன நம்ம முதல் ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கணும் நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்ய ராசயே நாதாய புனையே காத பகவத் பக்தி சிந்தவே இதுல அடியனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம் வந்து அடியன் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போறேன் சில விஷயங்கள் விஸ்தாரம் பண்ண வேண்டிய இடங்கள்ல விஸ்தாரம் பண்றேன் ஆனா இதுல குறை இல்லை அப்படின்னு தான் அடியன் நினைச்சுக்கல ஆனா குறை இருந்தாலும் அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்புறம் கேள்விகள் மூலமாக சரி பண்ணிக்கணும் இன்னும் விசேஷமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தா அடியனும் எவ்வளவு தூரம் போய் இன்னும் பெரியவாளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் இதுல ஏன்னா விஷயம் வந்து ஸ்தோத்திர ரத்னம்ன்றது ஸ்லோகங்கள் சகஜமா இருந்தா கூட வியாக்கியானத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாமி தேசிகன் சாதிக்க போற அங்கங்க வர சந்தேகங்கள் நமக்கு வர சந்தேகங்கள் அடியனால முடிஞ்சவரில் அடியன் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறேன் இன்னும் கிரந்தாந்திரங்கள்லையும் நீங்களும் பார்த்து இன்னும் ரெஃபர் பண்ணி எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா கூடுமானவர்கள் இந்த உபன்யாசமானது எல்லாருக்கும் ஓரளவு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகியா இருக்கும்ன்றதுல சந்தேகம் இல்லாம இருக்கும் சந்தேகம் இருக்காது நமோ சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம் நமஹா யாருக்கு நமஹா நாதாய முனையே நமஹா அவர் எப்படிப்பட்டவர் அகாத பகவத் பக்தி சிந்துஹு ஆழம் இவ்வளவுன்னு தெரியாத அளவுக்கு அகாதம் காதம்னா ஆழம் அகாதம்னா இவ்வளவுன்னு தெரியாத அளவுக்கு ஆழம் தெரியாத அளவுக்கு பகவத் பக்தியினுடைய சமுத்திரம் அவர் சமுத்திரத்துக்கு ஆழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியுமா அது எத்தனையோ கிலோமீட்டர்கள் போற ஆழங்கள்லாம் இருக்கு அதுல எத்தனையோ கிலோமீட்டர் ஆழம் அது ஆழமே கிலோமீட்டர்ல இருக்கு அந்த மாதிரி அகாதமான யாருன்னா சாதாரண மனுஷாலால போய் உள்ள போய்
என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமாடானா, பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் கூட ஆழங்கள் சமுத்திரத்துல இருக்கு. அந்த மாதிரி அவருடைய பக்தி எவ்வளவு ஆழமானது என்று நம்மால் சொல்ல முடியாத அளவிற்கு அகாதமான பகவத் பக்திக்கு அவரோட பெரிய சமுத்திரம் அப்படின்றதாக அவருக்கு அகாதஹா அகாதாயா பகவத் பக்திஹி தஸ்யாஹா பகவத் பக்தேஹே சிந்துஹு தஸ்மை அப்படிப்பட்ட தஸ்மை நாதாய முனையே நமஹா. இன்னும் எப்படிப்பட்டவர் அவர்? அச்சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே ஞானம் ச வைராக்கியம் ச ஞான வைராக்கியே தயோஹோ ராசிஹி ஞான வைராக்கிய ராசிஹி தஸ்மை. எப்பவுமே சஹா தௌதே தம் தௌதான் தேன தாபியாம் தை தஸ்மைன்ற சதுர்த்தி விபக்தி இருக்கு பாருங்க. தஸ்மை நமஹா தஸ்மை நமஹான்னு வரப்போறது. தஸ்மை நமோ முனிவராய பராசராய அப்படிலாம் வரப்போறது பாருங்க. தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜான அனுராக அப்படின்னு தஸ்மைன்னு வரப்போறது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் தஸ்மை தான் இந்த ராசையன்ற சதுர்த்தி விபக்தி. அது யாரு அப்படின்னாக்கா அதாவது நமஹா. யா எப்படிப்பட்ட ஞானம் வைராக்கியம் அவர்கிட்ட இருக்குன்னா அச்சிந்தியமான அச்சிந்தியமாகவும் அத்புதமாகவும் அக்லிஷ்டமானமாகவும் உள்ள ஞானம் வைராக்கியம். பாருங்க நாதமுனியை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லோகம் இன்னும் விஸ்தாரமா நம்ம வாசிக்க போறோம், ஏன்னா பாஷ்யத்தோட வாசிக்க போறோம். ஆனா சாதாரணமாவே அர்த்தமே நம்மளுக்கு எவ்வளவு கிளாரிட்டியை கொடுக்கறது பாருங்க. நீங்க அவருக்கு இவ்வளவு ஞானம்னு சிந்திக்க முடியாது, அதே மாதிரி இவ்வளவு வைராக்கியம்னு உம்மால சிந்திக்க முடியாது அப்படின்றதுனால அச்சிந்திய ஞானம் அச்சிந்திய வைராக்கியம். அதே மாதிரி அத்புத ஞானம் அத்புத வைராக்கியம். அது எவ்வளவு நினைச்சாலும் அத்புதம் அத்புத ரசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான ஹாஹாய் இவ்வளோவா ஹோ இவ்வளோவா அப்படின்ட்டு நாதமுனிகளை சேவிச்சாக்க நமக்கு பல பல திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கிற ஒரு விசேஷம் என்ன, அவருடைய ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, எல்லாமே நம்மளுக்கு அத்புத ரசத்தை தான் உண்டு பண்ணும். எப்படின்னா எப்போ இமை தூக்கிண்டே இருக்கும், இமை இமை வந்து தாழவே தாழாது. அந்த அளவுக்கு அத்புத ரசத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய ஞானமும் வைராக்கியமும் இருக்கும். சொரூபத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். அத்புத அத்புத அச்சிந்திய அத்புத அப்புறம் அக்லிஷ்ட இதெல்லாம் அவர் வந்து ஒன்னும் பகவத்கிருப்பையினால சுலபமா சம்பாதிச்சது. கிளேசம் அக்லிஷ்ட ஜானம். இன்னொன்னு அக்லிஷ்ட ஜானம்னா என்ன, அக்லிஷ்ட வைராக்கியம்னா என்ன அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் சகஜமாவே சித்தமாயிருந்தது அப்படின்ற அர்த்தத்தையும் இந்த அக்லிஷ்ட ஜானம் அக்லிஷ்ட நம்ம எல்லாம் எவ்வளவு வாசிச்சு பெற வேண்டிய ஜானம் அவருக்கு சாட்சாத்தாகவே நம்மாழ்வாருடைய கிருப்பையினால இதெல்லாம் சகஜமாவே ஏற்பட்டுருச்சு. யோக தசையிலே சாட்சாத்கிருத்தராய் நம்மாழ்வார் ஆச்சாரியனானார்ன்ற அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுண்டு அந்த தன்னுடைய ஆச்சாரிய நாதமுனிகளுக்கு ஆச்சாரியனான நம்மாழ்வாருடைய கிருப்பையினால ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் அற்புதமாகவும் அச்சிந்தியமாகவும் அக்லிஷ்டமாகவும் அவருக்கு சித்தித்திருந்தன என்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஐனா எவ்வளவு விசேஷணங்களை கொடுத்து அது வந்து ஞானம் வைராக்கியத்துக்கு விசேஷமாயி அந்த ஞானம் வைராக்கியத்துக்கு ராசியான நாதமுனிகளுக்கு இந்த ஞானம் வைராக்கிய ராசி அப்படின்ற ஒரு விசேஷமாயி அப்படிப்பட்டவருக்கு என்னுடைய நமஹா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்லோகமானது எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு பாருங்க. நினைச்சா கூட அது மாதிரிலாம் அமையாது ஸ்லோகங்கள். நம்ம அவ அந்த அந்த நாதமுனிகளுக்கு ஏத்த மாதிரியா ஒரு சமஸ்த பதம் அச்சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசிஹி அப்படின்ற பதமானது யாமுனாச்சாரியரால அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதம். அச்சிந்திய அத்புத அக்லிஷ அவர் நம்மளுக்கு நிறைய நல்ல பதங்களை கொடுக்கிறார். நம்ம அவருக்கு ஒரு நல்ல பதம் கொடுக்கலான்னு அவர் கொடுத்திருக்காருப்போம். அவர் இவருக்கு நல்ல பதம் கொடுத்தவர், இவர் அவருக்கு ஒரு நல்ல பதம் கொடுத்திருக்கார். அச்சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசிஹி ராசிஹின இவைகளுக்கெல்லாம் ஒரு ராசினா என்ன, இவை எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதாய முனையே நமஹ அகாத பகவத் பக்தி சிந்தவே நமஹ அகாதா யா பகவத் பக்திஹி அகாதா சசா பகவத் பக்திஷ்ட அகாத பகவத் பக்திஹி தஸ்யாஹா சிந்துஹு அகாத பகவத் பக்தி சிந்துஹு தஸ்மை என்றதாக அர்த்தம் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னன்னா சம்ஸ்கிருதம் சுலபம் அதே சமயத்துல கடினம் அப்படின்ற ரெண்டத்தையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சாதாரணமா அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு சொல்லிட்டு போயிட்டாக்க அகாத சப்தத்துக்கும் அகாதம் எது அப்படின்னா அந்த பகவத் பக்தி அவரிடத்துல இருந்த பகவத் பக்தியானது அகாதா சசா பகவத் பக்திஷ்ட அப்படின்னு
அகாதா யா பகவத் பக்தின்னு சொன்னா அது அர்த்த அனுசந்தானம். அகாதா சசா பகவத் பக்திஷ்டன்னு சொன்னா அது விற்பத்தி. அகாதா சசா பகவத் பக்தி அகாத பகவத் பக்தி தஸ்யாஹ அகாத பகவத் பக்தே சிந்து சமுத்திரா யா சா அகாத பகவத் பக்தி சிந்து, அதுக்கு மேல தஸ்மை வச்சக்க அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னாரு. அகாத பகவத் பக்தி சிந்து சிந்து சிந்தவ சிந்தும் அப்படியே சொல்லணும்னா சிந்தவே சிந்துபியாம் சிந்தவே சிந்துபியாம் சிந்துபியான்னு வரும். சோ அந்த சதுர்த்தி பக்தியை கவனிக்கணும். ஏன்னா நம்ம நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதாலம் வஷட்யோகாச்சன் சூத்திரத்துல பாணினி நமசப்தம் வந்தனா சதுர்த்தி விபக்தி தான் இருக்கணும்ன்றதாக விதானம் பண்றார். நம சப்தமா இருக்கட்டும், ஸ்வஸ்தி சப்தமா இருக்கட்டும், ஸ்வதா சப்தமா இருக்கட்டும், ஸ்வாஹா சப்தமா இருக்கட்டும், அலம் சப்தமா இருக்கட்டும், இதெல்லாம் வஷட் சப்தமா இருக்கட்டும், இத்தனை சப்தங்கள் இருந்தா நமஹா தான் வரும், அது சதுர்த்தி பக்தி தான் வரும் அப்படின்றதாக இந்த நம நமஹா ஆதி சப்தங்களுக்கு சதுர்த்தி விபக்தியை விதிக்கிறார். அதனால நாதாய அப்படின்னு சதுர்த்தி விபக்தி இங்க யூஸ் பண்றார். அதுக்கு அட்ஜெக்டிவான சப்தங்கள் எல்லாமும் அச்சிந்திய அத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே என்றதும் சதுர்த்தி விபக்தியில இருக்கு. அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்றதும் முனையே என்ற சப்தமும் எல்லாமே சதுர்த்தி விபக்தியில இருக்கு நம சப்தத்தினால. இப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அச்சிந்திய அத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே நம நாதாய நம முனையே நம அகாத பகவத் பக்தி சிந்தவே நம நாதாய முனையேன்னு ரெண்டும் தனித்தனியா விசேஷம். அவர் ஏன்னா நாத முனிகின்னு திருநாமமா இருந்தா கூட அவர் கால விசேஷத்துல அவரே நாதர் ஆயிட்டார், அவரே தனியா முனியாவும் ஆயிட்டார். அதனால நாத முனிகின்ற திருநாமத்தையே ரெண்டா பிரிச்சு இங்க நாதாய மன் மம நாதாய அப்படின்னு சொல்ற மாதிரி மம நாதா அவரே நாமைக்க 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 கிரகணம் பண்ணா கூட அது பூர்ண நாமாவா ஆயிடுறதுன்னு. நாத முனிகின்ற திருநாமம் இப்ப நாதான்ற திருநாமம் இருந்தாலே அதுவே பூர்ண நாமாவா ஆயிடுறது, அதுவே ஒரு ஃபுல் நேம் ஆயிடு. பீமசேனன் பேர் வச்சா பீமஹா பீமஹான்னு கூப்பிட்டா அர்த்தோக்த நாமா பிச்ச பூர்ண நாமான்ற பாதி பேர் சொன்னா கூட அதுவே பூர்ணமா ஆயிடுச்சு. எப்படின்னா அவன் பயங்கரம் பீம சப்தத்துக்கு பயங்கரஹான்னு அர்த்தம். பீமசேனஹா சேனை தான் பயம்னு முதல்ல பேர் வைக்கச்ச வச்சது. அவனுடைய யாருடைய சேனை பயங்கரமோ அவன் பீமசேனஹான்னு வச்சிருந்தா கூட அவனே பயங்கரம் ஆயிட்டதுனால இப்ப பீமஹான்னு பாதி பேர் சொன்னா கூட அர்த்தோக்த நாமாபிச்ச பூர்ண நாமான். அது மாதிரி நாதாய முனையே நாதமுனிகள்னு திருநாமம் அவ இருந்திருந்தாலும் கூட நாதான்னு சொன்னாலே இப்ப அவர் அதுவே பொருத்தமாயிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நாதர் அவர் தான். நாதசிய யூதசிய நகான்ற நாங்கள் எங்களுடைய யூதத்தினருக்கு நாதர் அவர். நம்மளுடைய யூதம் ஸ்ரீ வைஷ்ணவ யூதம் இருக்கே அதுக்கு நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஆயிட்டதுனால என்ன அது வந்து இல்லாம ஆசிரியனியர்னு அர்த்தம். நாத சப்தத்துக்கு என்ன எல்லாருக்கும் ஆசிரியனியர், எல்லோரும் எல்லோராலும் ஆசிரியக்க தகுந்தவர் அப்படின்ற அர்த்தத்துல நாதாய அப்படின்னு தனியா ஒரு பதம் போட்டு அப்புறம் முனையேன்னு தனி அவர் அவரே அத்த முனிகி பாண்டித்யம் தஸ்மாத் பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டா சேத் அத முனிகின்னு சொல்றது. சோ அந்த முனி சப்தத்துக்கும் அவர் வாச்சியர் ஆயிட்டார். ஏன்னா எப்படிதான் இருக்கணும்னா பாண்டித்ய அனந்தரம் ஒரு மௌனம் வரும், மௌனத்தை அவர் அனுஷ்டிக்க வேண்டும். மௌனத்தை இவர் அனுஷ்டிச்சார்னா யோகத்துல அவர் மௌனத்தை எப்பொழுதும் அனுஷ்டிச்சுட்டே இருந்தார். ஏன்னா யோக சாஸ்திரமானது நாதமுனிகளிடத்துல பிரதிஷ்டிதமா இருந்தது. அதாவது சேஸ்வர யோகம்னு சொல்லலாம், அத நிதீஸ்வர யோகம் இருக்கு சேஸ்வர யோகம் அப்படின்னா அது நாதமுனிகளிடத்துல பிரதிஷ்டிதமா இருந்ததுனால யோகிகள் சாதாரணமா மௌனத்தையே அனுஷ்டிப்பார்களானபடினால் என்ன மனசாந்தியையும் அது பக்தியையும் லோகானுகிரகத்தையும் உண்டு பண்ணக்கூடியதான மௌனத்தை கடைபிடித்தவர் என்ற அர்த்தத்திலையும் தனியாகவே முனி சப்தமும் அவருக்கு பொருந்துமானப்படனால நாதாயன்னு தனி விசேஷனம் முனையன்னு தனி விசேஷனமே கொடுக்கிறார். அதெல்லாம் வியாக்கியானத்துல வருதா வரலையான்னு நான் பார்க்கல. ஆனா நாதாய முனையேன்ற சப்தமானது நம்மளுக்கு நாதா நாத முனையே அப்படின்னு சொல்லாத நாதாய முனையேன்னு சொல்லத்துல கூட ஒரு தனித்தனியாகவே ரெண்டு சப்தமும் அவருக்கு விசேஷமாகலாம், வாச்சகமாகலாம் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது. நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே நாதாய முனையே காத அகாதன்னு அர்த்தம். முனையே காத அந்த ஏங்கப்பதாந்தாதத்தின் சூத்திரம் ஏவோ ஓவோ வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஆ வந்ததுன்னா அந்த ஆ போயிடும். அது போயிட்டா கூட அந்த இடத்துல எஸ்ன்னு போட்டு எழுதுற ஒரு வழக்கம் இருக்கு. அதனால அந்த முனையே காதன்னு வந்திருக்கு. முனையே பிளஸ் ஆகாதன்னு பதச்சேதம் பண்ணிக்கணும். இது ஒரு ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏவோ ஓவோ வந்து பக்கத்துல அகாரம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த அகாரம் போயிடும். ஆனாலும் நம்ம அந்த இடத்துல அகாரம் இருந்ததுன்னு சூச்சிப்பிக்கிறதுக்காக
ஒரு காலத்துல அது அந்த மாதிரி போடாமையே பண்ணிட்டு இருந்தா இப்பெல்லாம் போடுறோம். அதான் அத ஒரு ஒரு கால விசேஷத்துல முனையே ஆகாதேன்னு போட்டா கூட முனையே ஆகாதேன்னு அவாளா பிரிச்சுப்பா. இப்ப வந்து அந்த சௌகரியம் பண்ணி கொடுத்து புரிஞ்சுக்காத இருந்துடுறோம் நம்ம. முனையே ஆகாத எவ்வளவு கடினமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம். இப்ப எவ்வளவு சுலபமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவாய்ட் பண்ணிடுறோம். இக தாவத்துன்றதாக அதற்கு மேல இதுக்கு வியாக்கியானமானது ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பங்கியை வாசிக்கிறேன், அந்த பங்கியை வாசிக்க மட்டும் வாசிக்கிறேன், அர்த்தம் சொல்றதுக்கு இன்னும் விஸ்தாரமா சொல்லணும், அது அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். இக தாவத்து ஆச்சாரிய தேவோ பவ இதி தைத்தரியாக ஆச்சாரியவான் புருஷோ வேத இதி சந்தோகாக யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ இதி கடாஹ ரகஸ்யாம் நாயேது யதா பகவத்யேவம் பக்தரி பக்திஹி இதி அமானித்வாதீன் சம்யக் அனஹேதூன் பிரக்ரம்ய கீயதே ச ஆச்சாரியோபாசனம் சௌசம் ஸ்தைரியமாத்மவிநிக்ரஹ இதி ஆச்சாரிய பிரசாதஸ்ய ச சர்வசித்தி ஹேதுத்வம் போதாயனியே புராணசார சமுச்சயே ப்ரோக்தம் தேவதாயாஹ குரோஷ்சாபி மந்த்ரஸ்யாபி ப்ரகீர்த்தனாத் ஐஹிகா முஷ்மிகி சித்திஹி த்விஜஸ்யாஸ்தேன சம்சயஹ இதி அப்படின்றதாக இதுவரையில் இருக்கிற பங்கியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுவோம். அதாவது தைத்தரிய உபனிஷத்தானது ஆச்சாரிய தேவோ பவா என்று சொல்லுகிறது. அதனால் ஆச்சாரியா தேவஹா பவான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரிய ஏவ தேவஹா யதா சாத் ததா பவன் அர்த்தம். ஆச்சாரிய ஏவ தேவஹா ஆச்சாரிய தேவஹா ஆச்சாரியா தேவஹா எஸ்ய சஹா ஆச்சாரிய தேவஹா, ஆச்சாரியனையே கடவுளாக நினைப்பவனாக இரு என்று அர்த்தம். ஆச்சாரியனே கடவுளாக நினைப்பவன் யார் அப்படின்னா அவன் ஆச்சாரிய தேவஹா. எவன் ஒருவன் ஆச்சாரியனை கடவுளாக நினைக்கிறானோ அவன் ஆச்சாரிய தேவஹா, அவனாக நீ இருக்க வேண்டாம். அதனாலதான் என்ன பண்றோம், வேதாந்த தேசிகரையே கடவுளாக எண்ணி நம்ம நதேசிகாத் பரம் தத்துவம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆச்சாரிய தேவோ பவன்றது தைத்தரிய ஸ்ருதி. ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியனை உடையவனானதான் அவன் தான் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும், அவனால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியவான் புருஷா வேத என்றதா சந்தோகாக சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே அகதிதாக கதிதாக, ரெண்டு விதமாக என ஏ இருக்கு அப்புறம் கதிதாக இருக்கு. ஏ இருந்தனா ஆ போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த அவகிரகம் அந்த பிரஸ்லேஷம் போட்டு அகதிதாகனு சொல்லலாம், இல்ல தஸ்யைதே கதிதாகியர்த்தாகனு சொல்லலாம். ஏன்னா அது விகல்பம், அது இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம்னு இருக்கு இல்லையா. அதனால தஸ்ய சந்தி மொத்தமே விகல்பம் தான். அதனால தஸ்யைத்தே அகதிதாக அதுவா கதிதாகான்னு ரெண்டாகவும் பதச்சேதம் பண்ணலாம்னு உபன்யாசத்துல கூட கேட்டிருப்பீங்க. எஸ்ய தேவே பரா பக்தி, யாருக்கு பரமாத்மா விஷயத்துல உத்கிருஷ்டமான பக்தி இருக்கிறதோ, யதா தேவே ததா குரௌ எப்படி பெருமாளிடத்திலோ அப்படி குருவிடத்திலும் இருக்கிறதோ, தஸ்ய ஏதே அகதிதா அவருக்கு சொல்லாத விஷயங்கள்லாம் கூட புரிய ஆரம்பிச்சிடும். சொன்ன விஷயங்கள் புரியறதுல கேள்வியே இல்லை. தஸ்யைதே கதிதா ஹியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா, தஸ்ய மகாத்மனா அந்த மகாத்மாவான ஒருவருக்கு எவருக்கு பெருமாளிடத்துல இருக்கிறது போலவே பகவத் பக்தியானது ஆச்சாரியரிடத்திலையும் இருக்கும். எஸ்ய தேவே பராபக்தி யதா நாட் ஒன்லி இன் த டிடி பட் ஆல்சோ இன் த ஆச்சாரியாஸ் த சேம் ஸ்டேட்டஸ் ஆஃப் பக் அப்படின்னு அர்த்தம். யதா தேவே ததா குரௌ அவனுக்கு அந்த மகாத்மாவுக்கு அர்த்தம். தஸ்ய மகாத்மனஹா ஏதே அகதிதாக இந்த சொல்லாத விஷயங்களும் புலப்படும். ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயம் தவிர அவர் இன்னும் சொல்லாத விஷயங்கள்லாம் கூட புலப்படும் என்று அங்க சொல்லியிருக்கு கட்ட உபனிஷத்துல. ரகசியாம் நாயம்ன்ற கிரந்தத்துல யதா பகவத் ஏவம் பக்தரி பக்தி, எப்படி பகவானிடத்திலேயோ அப்படி பகவானை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியரான வக்தாவான அவரிடத்திலும் பக்தி இருக்க வேண்டும். அமானித்வாதீன் சம்யஜான ஹேத்துன் பிரக்ரம் கீதையில பகவான் அமானித்துவம் அதம்பித்வம்ன்றதாக நல்ல ஒரு ஞானத்துக்கு ஹேத்துவாக அமானித்வாதிகளை சொல்ற. அமானித்துவம்னா அந்த நான்ற அபிமானம் இல்லாம இருக்கிறது, அந்த அபிமானம் வேற, கர்வாபர பரியாயமான அபிமானம் அமானித்துவம். மானித்துவம்னா அபிமானத்தோட இருக்கிறது, அமானித்துவம்னா கர்வம் இல்லாமல் இருக்கிறது. சம்யஞானத்துக்கு இதெல்லாம் ஹேத்து, நல்ல ஒரு ஞானம் சித்திக்கிறதுக்கு ஹேத்து. காரணபூதமான வஸ்துக்களை பரிகணனம் பண்ற சமயத்துல கீதையில
ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகான்ற இடத்துல ஆச்சாரியோபாசனத்தையும் அங்க சொல்லியிருக்கார். இதுல இருந்து ஆச்சாரிய உபாசனம் அவசியம் பண்ண வேணும்னு தெரியறது. ஆச்சாரிய பிரசாதச்ச சர்வசித்தி ஹேதுத்வம் போதாயனியே புராண சமுச்சயேச்ச புரோக்தம். புராண சமுச்சயே புரோக்தம், ஆச்சாரிய பிரசாதமானது ஆச்சாரியுடைய அனுகிரகமானது சர்வசித்திக்கும் ஹேதுவாக ஆகின்றது என்பதை போதாயனியத்துல புராணசார சமுச்சயத்துல சொல்லியிருக்கு. தேவதாயாக குரோஷ்சாபி மந்திரஸ்யாபி பிரகீர்த்தனாத்து, தேவதையையும் குருவையும் மந்திரங்களையும் சொல்லுவதனால் ஐகமான சித்திகளும் ஆமுஷ்மிகமான சித்திகளும் இந்த லோகத்துல ஏற்பட வேண்டிய சித்திக்கு ஐகிக சித்திகின்றதாக பேர். அவன் கால்நடைகளுடனும் நல்ல நடையுடனும் ரசம் என்ன, வாகனங்கள் என்ன, கோசாலைகள் என்ன, எல்லா ஐகமான வஸ்துக்களோடையும் ஆமுஷ்மிகி அந்த லோகத்திலையும் அமுத்திர இகாமுத்திர இகாமுத்திரன்னு சொல்றோம் இல்லையோ, இங்கும் அங்கும் சந்தோஷத்தோட எல்லா விதமான சித்தியையும் அடைகிறான். த்விஜனுக்கு ஒரு பிராமணனுக்கு இந்த ஐகிய ஆமுஷ்மிக்கு சித்திகள்லாம் தேவதையனுடைய குருவனுடைய மந்திரத்தினுடைய கீர்த்தனங்கள்னாலதான் கிடைக்கிறது, இதுல சம்சயமே இல்லை. இது இப்படிப்பட்ட இந்த இடத்துல சித்திகினா என்னன்னு அடுத்த விஷயத்துல சொல்ல போறார். அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். ஸோ அநேகமா டைம் முடிஞ்சுட்டதுனால அடையன் 8 மணி முடிச்சுக்கணும் இதை, அதனால அடையன் இதோட முடிச்சுக்கிறேன். அது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம், கொஸ்டினா என்னுடைய நம்பருக்கு அனுப்பலாம். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருந்திருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கூடவே கிளியர் பண்ணிட்டே வரேன். எங்க டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.